ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். டிவிஎஸ் எக்ஸலுடைய பேக் வீல் பிரேக் ஷூ வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரண்ட் வீலோட பிரேக் ஷூ மாற்றுறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். மெயின் ஷாஃப்ட்டை கழட்டிட்டு பின்னாடி இருக்கிற வீல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூவிங் கழட்டிங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஸ்டாக இருந்தேன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆயில் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் கழட்டுங்க. ஏன்னா அப்புறம் த்ரெட்டு ஸ்லிப் ஆகாது. இல்லைனா த்ரெட்டு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போல்டு அந்த நெட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் த்ரெட்டு ஸ்லிப் ஆகிருந்தால் ஜென்டலாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா பிரேக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் டிஸ்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை பொறுமையாக கழட்டிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் போல்டு வந்து ஒன்று இருக்கும். அதோடய அலைன்மெண்ட்டை வந்து பார்த்து கழட்டிங்க. நெக்ஸ்ட்டு வந்து கழட்டினதுக்கப்புறமா நீங்கள் ஷாஃப்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி இழுத்துங்க. வரலைன்னா குரடை வச்சு இழுத்துங்க. இது கிரீஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக இல்லை. ஸோ அதனால் குரடை வச்சு இழுத்துக்கிட்டாச்சு. ஸோ இழுத்துட்டு இந்த இடத்துல ஜென்ட்லாக தள்ளி விடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக வந்து இறங்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிரேக் டிஸ்கை வந்து நீங்கள் கழட்டிக்க முடியும். ஸோ பிரேக் டிஸ்கை கழட்டியாச்சு. ஸோ ஆல்ரெடி இதில் இருக்கிற பிரேக் ஷூ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ பிரேக் சரியாக பிடிக்கலன்னது. ஒயரை நாங்கள் ஆல்ரெடி மாற்றியாச்சு, அதனால் வந்து பிரேக் ஷூவை கழட்டுறோம். நான் மெக்கானிக் இல்லைங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு காமனான பீப்புளை தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ சேஃபாக இதை பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்க்ரப் பண்ணி ரெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இது தேவைன்னா நீங்கள் பண்ணிங்க. ஸோ ரெண்டு சைடும் இருக்கிற சீலண்ட்டை கழட்டிட்டு உள்ளே வந்து பேரிங்கில் நீங்கள் வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி பாருங்கள் ட்ரை ஆகி அதில் கிரீஸே இல்லை. ஸோ கிரீஸ் போட்டு அந்த சீலண்ட்டாக பர்ஃபெக்டாக பேக் பண்ணிவிடுங்க. ஸோ அதேமாதிரி இன்னொரு பக்கமும் எடுத்துகிட்டு கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு சீலண்ட்டாக பேக் பண்ணிங்க. இது ஈஸியாக நீங்களே பண்ணிக்கலாம், எதுவும் கஷ்டம் இருக்காது. சப்போஸ் நீங்கள் கழட்டும் போது பேரிங் போயிட்டு இருந்தால் மாற்றிடுங்க. இதுதான் டிவிஎஸ் ஜெனூன் பார்ட் வாங்கியிருந்தேன் பிரேக் ஷூ. ஸோ ஒரு 100 ரூபாயிலேருந்து 125 ரூபாய்க்குள்ளே வருங்க இது. ஸோ கடைக்கு கடை இது வேரியேஷன் இருக்கும், செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இது கழட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. ஏன்னா இது ஸ்ப்ரிங் டைப்னால கையில் அடிச்சிரும் இல்லை நகத்தில் அடிச்சிரும். ஸோ ஏன்னா ஒரு திருப்புளி மாதிரி இருக்கிறதோ இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக அஜி எட்ஜஸில் மூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏன்னா இது ஒரு பக்கம் மட்டும் எனக்கு தேஞ்சதால இப்படி இருக்குது. ஸோ புது செட் நம்ம ப்ராப்பராக அடித்து செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வீலை வந்து கரெக்டாக பர்ஃபெக்ஷனான அலைன்மெண்ட் பார்த்து ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு ஸ்க்ரூவை வந்து அதாவது சென்டர் போல்டை வந்து பொறுமையாக தட்டி ஏற்றுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து செயின்ஸ் பேக்கெட்டோட இது வந்து அலைன்மெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அதேமாதிரி பிரேக் ஷூ மாட்டிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை டைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பர்டிகுலர் போல்டு ஒன்று இருக்கும் ரெண்டு வீலுக்கும் பேஸுக்கும் அலைன்மெண்ட்டுக்கானது. ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து செயின்ஸ் பேக்கெட்டில் பல் மாத்திர சத்தம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துங்க. ஸோ ஒழுங்காக அது ஏறினதுக்கப்புறமா நீங்கள் அதோடைய காதுன்னுவாங்க அந்த இரும்பு காதை வந்து போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்து டைட் வச்சுக்கோங்க. நேராக இருக்குதான்றதை ஃபுல் டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி வீலை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டைட் வருங்க. ஸோ இங்கே பிரேக் ஷூவோடைய போல்டையும் நம்ம எடுத்து வச்சு டைட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ரெண்டு நெட்டு இருக்கும், அதை ப்ராப்பராக வந்து அதாவது ரெண்டு நெட்டுனால் ரெண்டு பொசிஷனுடைய புள்ளி வந்து ஒரே இதில் வரும் டிவிஎஸ் எக்ஸலண்டரில், அதை மாட்டிங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங்கை உள்ளே தள்ளி பிரேக் ஒயரை வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் டைட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரேக் டைட்டு வச்சுங்க. ஏன்னா பிரேக் ஷூ புதுசாக மாட்டிருந்தால ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் டைட் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் செட் பண்ணுற வரைக்கும் மெயின் வீலுடைய போல்டை வந்து டைட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அலைன்மெண்ட் வந்து ரெண்டு பக்கமும் நேராக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் டைட் வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து பிரேக் ஷூ வந்து மெக்கானிக் ஷாப் போகாமல் நம்மளே மாற்றியாச்சு. இந்த வீடியோவில் வந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பைக் சர்வீஸ்க்கான பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைன்னா யூட்டிலைஸ் பண்ணிங்க. நன்றி.